தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது நான்கு கொம்புகளை அவன் பார்க்கிறான். அந்த நான்கு கொம்புகள் எழும்பி இஸ்ரவேலரையும் எருசலேமையும் யூதாவையும் சிதறடிக்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நான்கு கொம்புகள் என்பது நாலு தேசங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரை அழிக்கும்படியாக எழும்பி வந்த ராஜ்யங்களுக்கு அது அடையாளமாக காணப்படுகிறது. அந்த ராஜ்யங்கள் நமக்கு எந்த ஆவியை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த ஆவியின் மூலமாக அந்த பட்டணத்தை அவர்கள் அழிக்கும்படியாக அந்த கொம்புகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் எகிப்தை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது கொம்பு அது எகிப்து, அடிமைத்தனத்தின் ஆவியை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது இஸ்ரவேலரை எருசலேமையும் யூதாவையும் அழிக்கும்படியாக வந்த இரண்டாவது ராஜ்யம் அது என்ன? அசீரியா. இஸ்ரவேலரை இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களை அசீரியா என்பதற்கு முதலாவது அர்த்தம் என்ன? சவரகன் கத்தி என்பதாக அர்த்தம். வேதாகமத்தில் அது எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏசாய் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:20 வாசித்து பாருங்கள். கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது அசீரியா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அசீரியா என்பதற்கு சவரகன் கத்தி என்பதாக அர்த்தம். அது வேறுபாட்டின் ஜீவியத்தின் காலகட்டத்தில், இல்லை பழைய ஏற்பாட்டில் நசரேயர்களுடைய தலையில் அது படக்கூடாது. சவரகன் கத்தி படக்கூடாது. என கருமையானவர்கள், பிரதிஷ்டைக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவி. அதாவது என்ன? இன்றைக்கு தேவ ஜனங்கள் பிரதிஷ்டையோடு ஜீவிக்காதபடிக்கு அவர்களுடைய பிரதிஷ்டையை உடைச்சு அவர்களை சிதறடிக்கும்படியாக இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்னைக்கு உங்கள் பிரதிஷ்டையை உடைச்சிட்டான்னா அவன் ஜெயிச்சிடறான். எனக்கு அருமையான இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மனுஷன் தன்னை ஜீவிக்க ஒப்பு கொடுப்பான்னா அவன் சாதாரண மனுஷன் அல்ல. இன்னைக்கு பிரதிஷ்டை உள்ளவனாக உலகத்தில் காணப்படுவோம். எனக்கு அருமையானவர்கள், தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற ஆவிகள். பவுல் சொல்கிறார், இதனால தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இராதுன்னு அவர் சொல்லுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறதா இருந்தால் நீ சில காரியத்தை நீ விட்டுத்தான் ஆகணும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் உலகத்தையும் அனுபவித்து இயேசுவையும் பிரியப்படுத்தலான்னு நீ நினச்சேன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படி நினைக்காதீங்க. நீ நிறையா காரியத்தை இழந்து போய் விடுவீங்க. பிரியமானவர்களே, சிலோனில், ஸ்ரீலங்கா தேசத்தில், மட்டக்களப்பு என்கிற பகுதிகளில் கத்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு வாலிப பெண் ஒருத்தி, ஆனால் அந்த நாட்களில் அவள் சபையில் அவ்வளவு ஒரு பக்தி நிறைந்த மகள். அவள் மூலமாக 3 இடங்களில் கிளை சபைகள் உருவாக்கப்படுகிற அளவுக்கு அவள் அப்படி ஊழியம் செஞ்ச ஒரு வாலிப பொண்ணு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நாட்கள் கடந்து போனது, ஒரு நாள் ஒன்று வந்தது. ஆனால் அவள் தன்னுடைய கண்களை வேற பக்கமாக திருப்ப ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன? அவள் அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ஒரு வாலிபனோடு கூட தன்னுடைய காலங்களை செலவு செய்ய ஆரம்பித்தான். கிறிஸ்துவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தவள் வாழ்க்கையில். ஆனால் சிலர் பேரண்ட்ஸால் அவள் எச்சரிக்கப்பட்டான், பாஸ்டர் மூலமாக எச்சரிக்கப்படுகிறான். நீ எவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த பொண்ணுமா நீ வந்துருன்னு சொல்கிறாங்க. இல்லை, உலகத்தின் காரியம் அவளை கட்டி இழுக்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மா தாரத்தாரையாக அழ ஆரம்பித்த போது ஒரு நாள் சொல்கிறான், இல்லை நியூ இயர்லேருந்து நான் மறுபடியும் சர்ச்சுக்கு வரேன், 1ஆம் தேதி நான் சர்ச்சில் இருப்பேன்னு சொல்கிறான். ஆனால் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா, இன்றைக்கி வந்துடக்கூடாது, நான் தான் சொல்லிட்டேன்ல, 1 வாரம் கழித்து நான் சர்ச்சுக்கு வரேன், நான் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்ல. இல்லை, ஏன் இன்றைக்கி நீ 1 வாரம் கழிச்சு ஏன் இன்றைக்கி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொன்னால் அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி தான் உலகம் எதிர்பார்க்காத ஒரு சுனாமி வந்தது. மட்டக்களப்பில் அடித்து வந்த அந்த கடல் தண்ணீர் அவ்வளோதான் அவள் சுருட்டி கொண்டு போய் எந்த சர்ச்சில் அவள் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதே சர்ச்சில் போய் அவள் புணமாக வந்து விழுறாள். அந்த மக்களெல்லாம் கதறினார்கள், அழுதார்கள். ஆனால்
நீ உன் வாழ்க்கையில் நீ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ல, இன்றைக்கு அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள், இன்றைக்கி நீ மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறான். மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறான். உன் பிரதிஷ்டையை நீ இன்றைக்கி புதுப்பிச்சுக்கோ பிரியமான தம்பி தங்கச்சி. இன்றைக்கி நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்பனா, இன்றைக்கி உனக்காக மனமிறங்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா. நல்ல நேச பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. மனமிறங்குங்கய்யா, மனமிறங்குங்க சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கி ஆண்டவர் உமக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன்னு சொல்லி நாள் போய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சில காரியத்தில் என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை விட்டு நான் தூரமாக இருப்பேன்னு சொன்னால், தூரமாக வந்த எந்த மனுஷனையும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த சிலுவை ஆண்களை எங்களை நெருக்கி ஏறுவதற்காக நன்றி சொல்கிறோம். தயவாய் மனமிறங்குவீராக சுவாமி. அப்பா, மனமிறங்கி ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து ஆண்டவரை பரமராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனை. இன்றைக்கும் ஆண்டவரை தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.